சிந்திங்க 9 சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் அரப்புத்தூள் கிருஷ்ணவேணி அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக இந்த அரப்புத்தூள் பற்றி கேட்டுட்ருக்காங்க. அதாவது அரப்புத்தூள் அப்படின்றது நம்மளுடைய உடலை உஷ்ணத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது. ஒரு ஒருவருக்கும் ஒரு ஒரு விதமான உஷ்ணநிலை அப்படின்றது இருக்கும் உடம்பில். ஆனால் எப்படிப்பட்ட உஷ்ணமாக இருந்தாலும் அதை உடனே தணிக்கக்கூடிய தன்மை இந்த அரப்புத்தூளுக்கு இருக்குது. இந்த அரப்புத்தூள் தான் பழங்காலத்தில் உடம்புக்கே தேய்ச்சி குளிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த அரப்புத்தூள் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு விஷயம். இப்போ இந்த அரப்புத்தூளை நாமெல்லாம் மறந்துட்டோம். அதனுடைய விளைவு நிறைய சரும பிரச்சனைகள், கூந்தல் பிரச்சனை, உடல் உஷ்ணம் இதெல்லாம் நாம் சந்திக்கிறோம். ஆக இந்த அரப்புத்தூளை நாம் தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நம்மளுடைய சருமம் எண்ணெய் பசையோடு வழுவழுன்னு இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போது இந்த அரப்புத்தூளை அப்படியே பயன்படுத்துகிறதா இல்லை இதற்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த பதிவை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தரேன். அதாவது அரப்புத்தூள் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு சந்தேகம் இருந்ததால தான் வந்து கிருஷ்ணவேணி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. கிருஷ்ணவேணியோடு சேர்த்து இன்னும் நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதெல்லாம் பயன்படும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அரப்புத்தூள் அப்படின்றத வெறுமனே அப்படியே தண்ணியில் கலந்து நாம் சீயக்காய் மாதிரி பயன்படுத்தக்கூடியது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த அரப்புத்தூளை பயன்படுத்தும் போதே நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அதாவது இந்த பொடுகு மாதிரி அப்படியே தோல் மாதிரி வரும், சீப்பு போட்டு வாரினாலே மேலெல்லாம் அப்படியே வெள்ளவெளியாக இருக்கும், அந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கும் இல்லையா, அந்த பொடுகு இருக்காது, ஈறு பிரச்சனைகள் இருக்காது, இந்த சுண்டு பிரச்சனைகள் இருக்காது, வறட்சி அதாவது தலைமுடி வறட்சி, தலை சருமம் வறட்சி இதெல்லாம் இருக்காது. இந்த அரப்புத்தூளை போட ஆரம்பிச்சிட்டிங்க, பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், முக்கியமாக இந்த அரப்புத்தூளை நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துறதை காட்டிலும் சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லையா அதில் கலந்து மிக்ஸ் பண்ணி அதில் கலந்து நீங்கள் தலைக்கு பயன்படுத்தலாம். இல்லை பால், காய்ச்சாத பால் இருக்கு இல்லையா, அந்த காய்ச்சாத பாலில் இந்த அரப்புத்தூளை மிக்ஸ் பண்ணி அதையும் நீங்கள் உங்களுடைய தலைமுடிக்கு அப்படின்றத பயன்படுத்தலாம். இல்லை இந்த அரிசி கழுவிய தண்ணி இருக்கு இல்லையா, அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் கூட நீங்கள் இந்த அரப்புத்தூள் அப்படின்றத மிக்ஸ் பண்ணி உங்களுடைய தலைமுடிக்கு சீயக்காய் போல் பயன்படுத்தலாம். இல்லை இதுவும் கூட எங்களுக்கு ஒரு வேலையாக தான் இருக்குது, கொஞ்சம் ப்ரொசீஜர் அதிகமாக தான் இருக்குது, இதை விட இன்னும் கூட கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுங்க எங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு இதை சொல்கிறேன். அதாவது நீங்கள் வாரத்தில் எப்படியும் ரெண்டு முறை தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணுவீங்க, நான்லாம் தினந்தோறும் தலை ஸ்நானம் பண்ணுறேன், எண்ணெய் நைட்டில் வச்சுப்பேன், காலம்பரை தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணுவேன். ஏன்னா உடல் உஷ்ணம் அப்படின்றது குறையும், அதனால் நைட்டில் தலையில் எண்ணெய் தேய்ச்சிப்பேன். நான் தேய்க்கிற எண்ணெய் அப்படின்றது ஒரு ஒரு முறை ஒரு ஒரு விதமாக நான் தயார் பண்ணிப்பேன். ஒரு வாரம் தான் வரும் அந்த எண்ணெய். ஒரு முறை ஆலோவேரா போட்டு தயார் பண்ணிப்பேன், ஒரு முறை செம்பருத்தி இலையும் பூவும் போட்டு தயார் பண்ணிப்பேன், ஒரு முறை அஞ்சு எண்ணெய்கள் ஒன்றா சேர்த்து அதை வந்து தலைமுடிக்கு பயன்படுத்துவோம். இப்படி இந்த எண்ணெய்கள் அப்படின்றது கூட ஒரே விதமாக இல்லாமல் விதவிதமாக நாம் பயன்படுத்தினோம் அப்படின்னா எல்லா எண்ணெயில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நம்மளுடைய தலை சருமத்துக்கு போகும், தலைமுடி வளர்ச்சி அப்படின்றது நல்லாயிருக்கும். சரி, இப்போது இந்த சீயக்காய்க்கு வரும். இப்போது சீயக்காய் அப்படின்போது நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்பில் இந்த சீயக்காயும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன், இந்த அரப்பத்தூளும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இரண்டுமே தரமான ஒரு பொருட்கள் தான். ஏன்னா சீயக்காய் கூட நல்லா நுரை வரும், அதில் எல்லாமே தேவையான சதவிகிதத்தில் அந்த மூலிகை பொருட்களை மிக்ஸ் பண்ணி நாம் அந்த சீயக்காய் பொடி அப்படின்றது தரும். இந்த சீயக்காய் நீங்கள் பயன்படுத்தும் போதே உங்களுடைய தலைமுடி பிரச்சனைகள் அப்படின்றது சால்வ் ஆகிடும். ஒரு சிலருக்கு இந்த அரப்புத்தூள் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த சீயக்காய் தூள் போடுறீங்க இல்லையா, சீயக்காய் தூள் ஒரு 4 ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா அதில் 3 ஸ்பூன் சீயக்காய் தூளும் 1 ஸ்பூன் அரப்பத்தூளும் போடுங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். சீயக்காய் தூள் ப்ளஸ் அரப்பத்தூள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை உங்களுடைய தலை சருமத்துக்கு, அதை உங்களுடைய தலை குளியலுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரப்பத்தூளை தனியாக பயன்படுத்தக்கூடிய தேவை இல்லை. சரிங்களா, இதுவும் கூட இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ரொம்ப சுலபமான ஒரு வழி. ஏன்னா தலை ஸ்நானம் ஒரு நாள் பண்ணிடுறோம், இந்த அரப்பத்தூளை தனியாக நம்ம போடணுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். சரிங்களா, அதாவது
நீங்கள் சீயக்காய் என்றைக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அன்றைக்கெல்லாம் நீங்கள் சீயக்காய் எடுக்கக்கூடிய அளவுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சீயக்காயை கம்மி பண்ணிவிட்டு அந்த ஒரு கைப்பிடி அளவு இந்த அரப்பத்தூளை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரப்பத்தூளை மிக்ஸ் பண்ணி இந்த சீயக்காய் ப்ளஸ் அரப்பத்தூள் இதை வந்து நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணாலும் பரவாயில்ல, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணாலும் பரவாயில்ல, சாதம் வடித்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை அரிசி களைஞ்ச தண்ணியில் கலந்து தலைக்குளியல் எடுத்தாலும் பரவாயில்ல, எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை நிச்சயமாக கொடுக்கும். சரிங்களா? அதாவது இந்த சீயக்காய் பொடி ஆகட்டும் அரப்பத்தூளாகட்டும் ரெண்டுமே தரமான பொருட்கள் தான். அதனால் ரெண்டுத்தையுமே சேர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு தலைமுடி நல்லா வளரும், உடல் உஷ்ணம் அப்படின்றதும் குறையும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரப்பத்தூள் நீங்கள் சீயக்காய் தூளோடு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது தலைக்குளியல் பண்ணும்போது நுரை அப்படின்றது எந்த விதத்திலும் பாதிக்காது, நுரை தாராளமாக வரும். சரிங்களா? இந்த ஹேர் வாஷ் பவுடர் அதாவது சீயக்காய் பொடி மற்றும் அரப்பத்தூள் ரெண்டுமே நம்மளுடைய சிந்திங்கனை.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த சீயக்காயும் அரப்பத்தூளும் சேர்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெண்டும் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.